ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல ஒன் டே ட்ரிப் போறதுக்கு ஒரு அழகான பிளேஸ தான் சுத்தி பார்க்க போறோம். பரலிக்காடுங்கிற ஒரு அழகான வில்லேஜ தான் நம்ம சுத்தி பார்க்க போறோம். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அரேஞ்ச் பண்ற இந்த ஒன் டே ட்ரிப்ல போட்டிங், லஞ்ச், அப்புறம் ரிவருக்கு போறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. இந்த வீடியோல நான் உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இந்த பிளேஸ்க்கு போறதுக்கு நீங்க அட்லீஸ்ட் 1 week பிஃபோர் ஆச்சோ இவங்களோட கவர்மெண்ட் வெப்சைட்ல வந்து நீங்க புக் பண்ணணும். அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்துல இருக்கிற பில்லூர் டேம் பக்கத்துல இந்த பழங்குடியினர் வாழ்ற பரலிக்காடு அப்படிங்கிற ஒரு கிராமம் வந்து அமைஞ்சிருக்குது. கோயம்புத்தூர்ல இருந்து பரலிக்காடு வந்து 2 hours நீங்க ரீச் ஆகிரலாம். முள்ளி காரமடை ரோடு வழியா நீங்க போற மாதிரி இருக்கும். லொகேஷனோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அப்டேட் பண்றேன், செக் பண்ணிக்கோங்க. பரலிக்காடு போறதுக்கு முன்னாடி நீங்க 2 checkpost கிராஸ் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க லோக்கல் பீப்புளா இருந்தா மட்டும்தான் அந்த செக் போஸ்ட் தாண்டி போக அலோ பண்ணுவாங்க. நாம ட்ரிப்பு புக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து நம்மளுக்கு வரும். அந்த மெசேஜை வந்து இந்த செக் போஸ்ட்ல காமிச்சுட்டு நம்ம அப்புறம் வந்து போக ஆரம்பிக்கலாம். இங்க வந்து விலங்குகளோட நடமாட்டம் நிறைய இருக்கிறதுனால லோக்கல் பீப்புள்ஸ் மட்டும்தான் அவங்க இந்த வழியா அலோ பண்றாங்க. செகண்ட் இந்த முள்ளி செக் போஸ்ட்லயும் நம்ம ஸ்டாப் பண்ணி நம்ம அந்த மெசேஜ் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க அலோ பண்ணுவாங்க. இங்க இருந்து அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் கூட நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இங்க இருந்து 100 meters நம்ம ரைட் எடுத்து போனோம்னா 12 kilometers பரலிக்காடு ரீச் ஆகிடலாம். போற வழியில நம்ம எங்கேயுமே கீழே இறங்கி போட்டோஸ் வீடியோஸ் எதுவுமே எடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த வழியா யானைகளோட நடமாட்டம் வந்து நிறைய இருக்குது. இப்போ இங்க இருந்து நம்ம போர்டு பார்த்துட்டு ரைட் எடுத்து உள்ள பரலிக்காடு போயிடலாம். இதுவரை நம்ம வந்த ரோடு பாத்தீங்கன்னா நல்ல கண்டிஷன்ல தான் இருந்தது. இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த 12 kilometers வந்து கொஞ்சம் ஃபாரஸ்டுக்குள்ள போற இந்த ரைடு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரோடு வந்து கரடு முரடா தான் இருந்தது. டிரான்ஸ்போர்ட் வந்து நம்ம ஓனா தான் அரேஞ்ச் பண்ணிட்டு வரணும். இங்க வர்றதுக்கு எதுவும் பஸ் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எதுவும் கிடையாது. நம்ம ஓனா தான் அரேஞ்ச் பண்ணிட்டு இங்க வர்ற மாதிரி இருக்கும். 12 kilometer ரைடுக்கு அப்புறம் பரலிக்காடுங்கிற ஒரு அழகான கிராமத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். இங்க வாழ்ற பழங்குடி மக்களோட வாழ்வாதாரத்துக்காக தான் இந்த ட்ரிப் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டால நடத்தப்படுது. நாம கொடுக்குற அமௌண்ட் வந்து இவங்களுக்கு தான் போய் சேருது. இந்த ட்ரிப் பாத்தீங்கன்னா சாட்டர்டே அண்ட் சண்டேல மட்டும்தான் நடத்துறாங்க. டைமிங்ஸ் பாத்தீங்கன்னா காலையில 10 இருந்து ஈவினிங் 4:30 வரை நம்ம இங்க இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க சொன்ன டைமுக்கு நம்ம கரெக்டா வந்துட்டோம்னா போட் ரைடு எல்லாமே போறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். பார்க் பண்ணிட்டு நம்ம உள்ள போக ஆரம்பிக்கலாம். இங்க ஃபாரஸ்ட் ஆபீசர் வந்து எப்பயுமே நம்ம கூட இங்கேதான் இருப்பாங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஆலமரம் நம்மளை வரவேற்கிற மாதிரி இருக்கும். இதோட கிளைகள் பாத்தீங்கன்னா ரொம்பவே பெருசா பார்க்க அவ்வளவு அழகா இருக்கும். இந்த சைடு பாத்தீங்கன்னா ரிவர் பாக்குறதுக்கு அவ்வளவு ஒரு சீனிக்கான வியூன்னு சொல்லலாம். அப்புறம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெல்கம் ட்ரிங்க் குடுக்குறாங்க. சுக்கு காஃபி கொடுத்தாங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா உட்கார்ந்து இருந்தோம். ஆலமரப்புல ஊஞ்சல் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க, அதுல கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அப்புறம் அங்கங்க சேர்ஸ் வச்சிருந்தாங்க, அங்க கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். போட் ரைட் வந்து 10:30 தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுவரை நம்ம இந்த பிளேஸ்ல கொஞ்ச நேரம் உட்காந்து விளையாண்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு ட்ரிப்புக்கு 150 members வரை அலோ பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கேங்கா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு பெஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். இயற்கையை ரசிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா இந்த ஒன் டே ட்ரிப்பா இந்த பிளேஸ வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். 10:30 வந்து போட் ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லைஃப் ஜாக்கெட்ஸ் எல்லாம் கொடுத்துடுறாங்க. அதெல்லாம் வியர் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு போட்ல வந்து 4 members வந்து அலோ பண்றாங்க. இந்த ரைடு பாத்தீங்கன்னா 1 hour நம்ம போற மாதிரி இருக்கும். இந்த ரிவர்லயே 1 hour கூட்டு போறாங்க. சுத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு நடுவுல நம்ம வந்து ரைட் போற மாதிரி இருக்கும். நாங்க போன டைம்ல மழை பெஞ்சதுனால தண்ணி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கலங்கலா இருந்தது. ஒன் டே ட்ரிப்புக்கு அமௌண்ட் எவ்வளவு சார்ஜ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அடல்ட்ஸுக்கு 550 rupees சார்ஜ் பண்றாங்க, கிட்ஸுக்கு 450 rupees சார்ஜ் பண்றாங்க, சில்ட்ரன் பிலோ 4 இயர்ஸ் ஃப்ரீ,
இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இந்த போட்டிங்க்கும் லஞ்சுக்கும் அப்புறம் வந்து அத்திக்கடவு ரிவர்ல வந்து குளிக்கிறதுக்கு கூட்டிட்டு போவாங்க, அது எல்லாமே சேர்த்து தான் நாம பே பண்ற மாதிரி இருக்கும். மார்னிங் 10 to ஈவினிங் 4:30 வரை நம்ம இங்க இருந்து ஃபேமிலியோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். இப்ப நம்ம பில்லூர் டேம் பக்கத்துல தான் போயிட்டு இருக்கோம். இங்க இருந்து தான் கோயம்புத்தூருக்கு மொத்த வாட்டர் சப்ளையும் போகுது. அவ்வளவு தூரம் போக மாட்டோம், ஆனா இங்கேயே டர்ன் பண்ணிடுவாங்க. இங்க இருந்து நீங்க பார்த்தா தெரியும் பாருங்க, அந்த லாஸ்ட்ல அங்க தெரியுது பாருங்க, அதுதான் பில்லூர் டேம். நம்மளுக்கு 360 degree வியூ வேணும்னு கேட்டோம்னா படகு ஓட்டுற அந்த அண்ணா வந்து நல்லா சுத்தி விடுவாங்க. ஒரு நல்ல டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இங்க இருந்து படகுல உட்காந்துட்டு நம்ம சுத்துறப்போ 360 degree வியூல வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளை பாக்குறதுக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஒன் ஹவர் ரைடு முடிச்சதுக்கு அப்புறம் அதே பிளேஸ்ல கொண்டு போய் நம்மளை விட்டுருவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 1 to 1:30 கிட்ட லஞ்ச் ரெடியா இருக்கும். இந்த ஃபுட்டு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பழங்குடி மக்கள் மகளிர் குழுக்கெல்லாம் சேர்ந்து தயாரிக்கிறாங்க. நல்ல ஒரு ஹோம்லி ஃபுட்டா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பஃபே சிஸ்டம் மாதிரி தான் சர்வ் பண்ணியிருந்தாங்க. என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சப்பாத்தி, அப்புறம் வந்து ரவால ஒரு கேசரி மாதிரி பண்ணியிருந்தாங்க, வாழைப்பழம், அப்புறம் வந்து வெஜிடபிள் குருமா, அப்புறம் வெஜிடபிள் பிரியாணி, இதெல்லாமே சர்வ் பண்ணாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆனியன் ரைத்தா, அப்புறம் வந்து களி, ராகில செஞ்ச களி, அது கூட வந்து கீரை கடைஞ்சது கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் சாலட் மாதிரி கொடுத்தாங்க. அப்புறம் வந்து நான்வெஜ்ல வந்து சிக்கன் கறி பண்ணியிருந்தாங்க, ரொம்ப ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல பண்ணியிருந்தாங்க. எல்லாமே ஃபுட்டு நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஒயிட் ரைஸ், ரசம், அப்புறம் ஊறுகாய், இதெல்லாம் நம்ம வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம தயிர் சாதம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, அது கூட கொஞ்சம் அப்பளமும் சர்வ் பண்ணாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம இப்ப வந்து அத்திக்கடவு ரிவருக்கு நம்ம போக போறோம். வரலிக்காடுல இருந்து எந்த வழியில போனோமோ அதே வழியில ரிட்டர்ன் வரணும். ரிட்டர்ன் வந்து நம்ம அந்த செக் போஸ்ட் வரை நம்ம ரிட்டர்ன் வர்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ இங்க இருந்து லெஃப்ட் எடுத்து உள்ள போகணும். நம்ம தனியாலாம் போனோம்னா இந்த ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள அலோ பண்ண மாட்டாங்க. இந்த பேக்கேஜ்ல நம்ம வந்தா இவங்களே கைடு வந்து நம்மளை கூட்டிட்டு போறாங்க. லெஃப்ட் எடுத்ததுக்கு அப்புறம் ரோடு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கரடு முரடா தான் இருக்கும், நம்ம கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கும். அங்க இருந்து எல்லாரையுமே அவங்க இங்க கைடு மூலமா இங்க கூட்டிட்டு வந்துடுறாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு கொஞ்ச தூரம் ட்ரெக்கிங் மாதிரி போற மாதிரி இருக்கும். பாதை வந்தீங்கன்னா சும்மா ஒரு ஃபாரஸ்டுக்குள்ள நடந்து போற ஒரு ஃபீல் தான் கிடைக்கும். கொஞ்ச தூரத்துலயே நம்ம ரிவரை வந்து பாத்துடலாம். 4:30 இங்க இருந்து கிளம்ப சொல்லிருவாங்க. நம்ம போறதுல இருந்து ரிட்டர்ன் வர்ற வர கைடு வந்து நம்ம கூடவே அங்கதான் இருப்பாங்க. அத்திக்கடவு ரிவர் பக்கத்துல நம்ம வந்துட்டோம் பாருங்க, எவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ரிவர் போறது பாக்குறப்பே அவ்வளவு நல்லா இருக்கு. கிட்ஸ் வந்து இங்க பிளே பண்றதுக்கு நல்ல ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாம். நல்ல ஒரு கிளியர் வாட்டர், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு 4:30 வரை நாங்க இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். ஓவராலா இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.